அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் எத்தனையோ கோவில்கள் எண்ணிலடங்கா பல அதிசயங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அந்த வகையில் ஆற்றுக்கு நடுவே கட்டப்பட்டு இன்று வரை எத்தனையோ வெள்ளத்தாலையும் அசைக்க முடியாத ஒரு அற்புதமான முருகன் கோவிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ள விதமாகவும் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற பாபாநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற புன்னைக்காயல் என்னும் ஊருக்கு அருகே கடலில் கலக்குகிறது தாமிரபரணி ஆறு. இந்த ஆற்றுக்கு நடுவில் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அற்புதமான முருகன் கோவில் வடிவமைக்கப்பட்டது. திருநெல்வேலியில் இருக்கிற குறுக்குத்துறை என்னும் பகுதியில் இந்த கோவில் அமைக்கப்பட்டதால் இது குறுக்குத்துறை முருகன் கோவில் என்று பக்தர்களால் அழைக்கப்படுது. ஆற்றுக்கு நடுவில் கோவில் அமைப்பதால் எப்பேற்பட்ட வெள்ளம் வந்தாலும் கோவிலிற்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படக்கூடாது என்பதை மனதில் கொண்டு தெல்ல தெளிவான திட்டமிடலுடன் அந்த காலத்திலேயே கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில். இந்த கோவிலுடைய மூலவரான முருகப்பெருமான் இந்த ஆற்றில் சுயம்புவாக தோன்றியதால் அவரை சுற்றி கோவில் எழுப்பப்பட்டதாக கூறப்படுது. ஆற்றில் எப்போதும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த கோவில் முழுவதும் வெள்ளத்தால் மூழ்குவது வாடிக்கையான ஒரு விடயம் அப்படின்னே சொல்லலாம். வெள்ளப்பெருக்கு சமயங்களில் பொதுவாக சுமார் 40,000 அடி கன அடி தண்ணீர் ஆற்றில் உருண்டோடும். அப்போது முருகன் கோவில் முழுவதும் நீரில் மூழ்கிவிடும். அதனால் வெள்ள காலத்தில் இந்த கோவிலில் இருக்கிற உற்சவர் சிலை உண்டியல் போன்றவை கரையில் அமைந்திருக்கிற மேல கோயிலில் வைக்கப்படும். ஆனால் மூலவர் சிலை மட்டும் கோவிலேயே இருக்கும். வெள்ள நீர் வடித்த பிறகு கோவிலை சுத்தம் செய்த பின்னர் உற்சவர் சிலையை மீண்டும் கோயிலுக்கு கொண்டு வருவது வழக்கம். இந்த கோவில் எப்பேற்பட்ட வெள்ளத்தையும் சமாளிக்க காரணம் இந்த கோவிலுடைய கட்டமைப்பே அப்படின்னு சொல்லலாம். படகின் முன்பகுதி நீரை கிழித்து செல்லும் எப்படி கூர்மையாக இருக்கிறதோ அதுபோல இந்த கோவில் கூர்மையாக அமைக்கப்பட்டுள்ளது. எத்தகைய வெள்ளத்தையும் தாங்கும் இந்த கோவிலில் இங்கே இருக்கிற மூலவர் சிலை உண்மையிலேயே ஆச்சரியத்தின் உச்சந்தான். நவீன கால பொறியாளர்களும் இந்த கோவிலின் கட்டுமானத்தை கண்டு இன்று வர பிரமிப்படைகின்றன. வெகு காலத்திற்கு முன்பு இங்கே இருக்கிற கருவறை ஒரு கற்பாறையாக இருந்திருக்கு. இந்த கற்பாறையில் ஒரு சிற்பி தனது உள்ளத்தால் நெடுநாளாக தீட்டி வைத்திருந்த முருகனுடைய திருவுருவத்தை வடித்த நினைத்தார். அவருடைய எண்ணப்படியே தன் முயற்சியால் முருகனின் உருவத்தை அந்த பாறையில் உருவாக்கினார். இது புடைப்பு சிற்பமாகும். அழகிய இத்திருவுருவம் வெயிலையும் மழைக்காலத்திலையும் கவனிப்பார் இன்றி கிடந்தது. ஒரு சமயம் அந்த வழியாக வந்த ஒரு மூதாட்டி இந்த திருவுருவை கண்டார். முருகனின் திருவுருவை கண்டதும் உள்ளம் மகிழ்ந்து அந்த மூதாட்டி முருகன் திருவுருவுக்கு ஆட்பட்ட அங்கேயே தங்கி இருந்தார். இறைப்பணி செய்ய தொடங்கினார். தினமும் முருகன் திருவுருவத்தை நீராட்டி மலரிட்டு வழிபட்டு வந்தார். அவரை தொடர்ந்து பலரும் வழிபட தொடங்கினாங்க. பக்தர்கள் கூட்டம் நாளொரும் மேனியும் பொழுதொரும் வண்ணமாக பெருகியது. இதை தொடர்ந்து இந்த இடத்துல முருகப்பெருமானுக்கு ஒரு நிழலிடம் அமைக்கப்பட்டது. வழிபாடு தொடர்ந்து சிறப்புடன் நடைபெற்றது. பின்னர் இந்த திருத்தல திருவாடுதுறை ஆதினா ஆளுகைக்கு வந்தது. இந்த ஆலயத்தில் பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்று இன்று இந்த கோவில் சீரோடும் சிறப்போடும் அமைந்திருக்கு. இந்த கோவில் திருநெல்வேலி நகரில் இருந்து தெற்கே 2 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கு. ஊரின் நடுவில் 4 வீதிகள் இருக்குது. இதுவே ஆலத்துடைய தேரோடும் வீதியாகவும் மேல் ரத வீதியாகவும் வடக்கு ரத வீதியும் சந்திக்கும் பகுதியில் கோவில் அமைந்திருக்கு. கோவிலின் முகப்பில் ராஜகோபுரம் சிறிய வளைவில் எழிலுடன் விளங்குகிறது. அதன் வழியாக கோவிலுக்குள் நுழைந்தால் மணிமண்டபம் இருக்குது. இங்கே பலிபீடம், மயில்கொடி மரம், அலங்கார மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தை தாண்டி உள்ளே நுழையும் போது தென்புறம் விநாயகரும் வடப்புறம் முருகனும் காட்சி தருகின்றாங்க. அவர்களை வணங்கி உள்ளே சென்றால் மகாமண்டபம். அந்த மண்டபத்தின் நடுவில் மயிலும் நந்தியும் தென்புறம் விநாயகரும் வயிற்காப்பால் போல உள்ளாங்க. கருவறை வாசலில் இருபுறமும் வயிற்காவலர்களும் வடபுறம் நெல்லையப்பரும் காந்திமதி அம்மாளும் ஐம்பொன் வடிவில் நடராஜரும் சமயக்குறவரும் நால்வர் விநாயகர் படைத்தோர்
முதலிய திருமேனிகள் உயிருக்கு. தென்புறம் இருக்கிற அறையில் முருகனின் உலா திருமேனி இருக்கு. இதற்கடுத்து இடைநாளி, அதற்கடுத்து கருவறை அமைந்திருக்கு. இந்த தளத்தில் 2.5 உயரத்தில் முருகப்பெருமான் வீற்றிருந்து அருள்பாலித்து வருகிறார். இவர் திருச்செந்தூர் கருவறை மூர்த்தம் போல வலது மேல் கரத்தில் வச்சாயுதமும், வலது கீழ்கரத்தில் மலர் எடுத்தும், இடது மேற்கரத்தில் அக்கமாலையும், இடது கீழ்கரத்தில் இடது தொடையில் வைத்த நிலையிலையும் இருக்காரு. மேலும் முருகப்பெருமானின் இடது பக்கம் சிவலிங்க திருமேனி உள்ளது. இந்த கருவறை மூர்த்தி சிவபூஜை செய்யும் நிலையில் இருக்கு. அதன் பின்னர் வெளியே கருவறை திருச்சுற்று இருக்கு. இங்கே தெற்கு சுற்றில் தட்சிணாமூர்த்தியும், தென்மேற்கு முனையில் விநாயகரும், வடவேற்கில் முருகனும் பைரவரும் இருக்காரு. வடச்சுற்றில் சண்டீச்சரும், அவருக்கு பின்பு வடச்சுற்றின் மேல்புறம் சுவரில் பஞ்சலிங்க தேவியருடனும் இருக்காங்க. இந்த பகுதி ஒரு பெரும் பாறையாக காட்சி தருகிறாரு. இந்த பகுதியில் பாறைகள் உள்ளமைக்கு சான்றாக அமைந்துள்ளது. இதனை கடந்து வந்து மீண்டும் மகா மண்டபத்தை அடையலாம். இங்கு தென்முகமாக எழிலுடன் ஐம்பொன் படிவமாக 6 முகப்பெருமான் எழுந்தருளியிருக்காரு. அவரை வணங்கி வெளிவந்தா மணிமண்டபம். இங்கே இருக்கிற தெற்கு வாசல் வழியாக கோவிலின் வெளியே இருக்கிற திருச்சுற்றுக்கு வரலாம். தெற்கு சுற்றுல வாசலுக்கு எதிரில் தீர்த்த மண்டபம் இருக்குது. இது தவிர இங்கே கல் மண்டபமும் பல இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆலயத்தின் அருகில் காணப்படும் கற்பாறைகளில் இருந்து இறைவனின் உருவங்கள் உருவாக்கப்படுவது வழக்கமாக இருக்கு. அதன்படியே திருச்செந்தூர் கருவறை இறைவனின் திருமேனி இங்கே இருக்கிற கல்லில் வடிவக்கப்பட்டது. அதனால் திருச்செந்தூருக்கு செல்லும் காணிக்கைகள் இந்த திருத்தலத்தில் செலுத்தலாம் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. தினமும் நண்பகல் உச்சி காலத்தில் திருக்குட பூஜையும், இரவு பள்ளியறை வழிபாடும் நடக்குது. செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று ஆற்றில் நீராடி முருகப்பெருமான் வளம் வந்து வழிபட வேண்டும். இப்படி 11 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோஷம் நீங்கி திருமண வாழ்க்கை கூடும் என்பது ஒரு ஐதீகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தலத்தில் தினமும் விஸ்வரூபம், உச்சிக்காலம், உதய மார்த்தாண்டம், சயாட்சி, சித்தக்கட்டளை, அர்த்தசாமம், சிறுகால சந்தி, ஏகாந்தம், காலசந்தி என்னும் 9 கால வழிபாடு நடைபெறுது. ஆண்டுதோறும் சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திர தினத்தில் கொடியேற்றி 11 நாட்கள் தேரோட்ட திருவிழா நடைபெறுவது வழக்கமாகவே இருக்கு. வைகாசி விசாக திருவிழாவும் 11 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறும். ஆண்டுதோறும் வைகாசி விசாக தினத்தன்னைக்கு இந்த கோவிலில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு தங்கி அங்கி அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது. இங்கே இருக்கிற மூலவருக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தங்க அங்கி அணிவிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்றவை இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருதாம். இந்த விழா காலங்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று சுவாமி வீதி உலா நடைபெறும். இதுபோல இந்த கோவிலில் சஷ்டி விரதம் மேற்கொண்டா துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் என்பதும் ஒரு நம்பிக்கை. தாமிரபரணி நதியின் நடுவே அமைந்திருக்கும் இந்த கோவில் இருக்கும் மூலவர் உண்டியல், நகைகள், சப்பரம் உள்ளிட்டவற்றை நதியில் ஏற்படும் வெள்ளத்தால் அருகில் இருக்கிற கோயிலுக்கு தூக்கிச் செல்வாங்க. வெள்ளம் வந்த பிறகு கோயிலை சுத்தம் செய்து மீண்டும் இங்கே கொண்டாந்து வைப்பது வழக்கமாக வைத்திருக்காங்க. 17 நூற்றாண்டில் நாயக்க மன்னர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த 300 வருடங்களுக்கு மேலாக கடுமையான பல வெள்ளப்பெருக்கை சந்தித்திருக்கும். கோயிலின் உள்ளே வெள்ளம் வரும்போது அவை வெளியேறுவதற்கு போதுமான இடைவெளி இருப்பதால் கோவிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. அத்தோடு இந்த கோவிலின் சுவரானது படகின் முன்பகுதியைப் போல கூர்மையான மிகுந்த மதிநுட்பத்துடன் கட்டப்பட்டிருப்பதால் எத்தகைய வெள்ளமும் இதை பாதிப்பதில்லை அப்படின்னே சொல்லலாம். 1992 புயல் மழையின் போது 2 லட்சம் கன அடி தண்ணீர் தாமிரபரணியில் கரை புரண்டோ போது இந்த கோவிலில் மேல்தள ஓடுகள் மட்டும் சேதமடைந்தது. வேற எந்த பாதிப்புகளும் ஏற்படலை அப்படின்னே சொல்லலாம். தாமிரபரணி பாயும் குறுக்குத்துறை பகுதியில் பாறைகள் அதிகமாக இருக்குது. பாறைகள் குடைந்து தான் குறுக்குத்துறை முருகன் கோவில் மூலவர் சன்னதி உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதுவரை எந்த வெள்ளத்தாலையும் இந்த மூலவர் சிலைக்கு பாதிப்பே ஏற்படலை. கோவிலுடைய மேற்பகுதி மதிர்ச்சுவர் கூர்முனையுடன் எழுப்பப்பட்டிருப்பதால் வெள்ளத்தை அது எதிர்கொள்ளுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 300 ஆண்டுகளாக ஆற்று வெள்ளத்தை கிழித்தெறியும் முருகன் கோவிலை பற்றி பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க. இது போல பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.